தமிழ் திரை நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம கிட்ட வந்து திரைத்துறை ஆய்வாளர் ராமானுஜம். இன்றைய அதாவது இன்னைக்கு திரையுலகில என்ன பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பகிர்ந்துள்ளதாக வந்திருக்காரு. அண்ணா, இப்ப வந்து சமீபத்துல ஒரு திரைப்பட விழால வந்து ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. சந்திரசேகர் வந்து பொங்கி பொறுமி தீர்த்து போயிருக்காரு. இல்ல, அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அதாவது பைபிள்ல ஒரு விஷயம் இருக்கு, எவன் ஒருவன் தன் தாயை பெருமைப்படுத்துகிறானோ அவனை நான் காப்பேன் அவர் சொல்லியிருக்காருன்ற மாதிரி. இது வந்து எல்லா மதத்திலயுமே சொல்லியிருக்கு, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் அப்படின்னு தன்னை ஒரு அந்த கிருஷ்ணங்கிறத அவர் அடையாளப்படுத்தி இருக்காரு. இன்னொன்னு, அவர் பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நியாயமா, அதாவது ஒரு மூத்த இயக்குனரா, ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்கான பேச்சு, ஒரு மூத்த இயக்குனரா, வருங்கால இயக்குநர்களுக்கு ஒரு அட்வைஸாவும் இல்லாம, அதாவது ஒரு அன்பா சொன்னது மாதிரி, ஒரு தலைப்பன் ஸ்தானத்துல அப்படின்ற மாதிரி ஒரு அவர் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதாவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அந்த ஒரு ஆடியன்ஸா தான் என் பையனுக்கு நான் கதை கேட்பேன். அதுல வந்து விஜய்க்கு வந்து அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு படமா அமைஞ்சது வந்து துள்ளாத மனம் வந்துள்ள. அப்புறம் வந்து ஒரு இயக்குனர் வந்து கதை சொன்னாரு, அவர் சொல்லும் போது நான் சில கேள்விகளை கேட்டேன், அவர் வந்து அதை எனக்கு பதில் சொல்லாம படத்துல பதில் சொல்லியிருந்தாரு. துப்பாக்கி படத்துல ஸ்லீப்பர் செல்ல சம்பந்தமா பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னு ஒரு நல்ல ஒரு அவர் பேசுனது ஆரோக்கியம் தான். ஆனா இன்னைக்கு அது வந்து திரையுலகில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பா பேசப்படுது. ஆமா, அதுக்கு காரணம் ஒரு வளர்ந்து வரும் இயக்குனரை பத்தி இவர் பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி. இல்ல, வளர்ந்து வர இயக்குனரை பத்தி எல்லாம், வளர்ந்த இயக்குனர். ஓகே, ஆனா நீங்க அவரை வச்சுதான் ஒரு படத்தினுடைய வியாபாரம் அப்படிங்கிற நம்பர் ஒண்ணு. மனோநிலைக்கு நடிகர்களும் வந்தாச்சு, தயாரிப்பாளர்களும் வந்தாச்சு. லோகேஷ் கனகராஜ் தான். ஓகே, என்ன லீவ படம் என்ன விஜய்க்கும் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இருக்கேன், நீண்ட காலமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கேன். இருந்தாலும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து லலித்குமார். அவர் ஏற்கனவே மாஸ்டர் படம் பண்ணியிருக்காரு, உங்கள் சொந்தக்காரங்களை வச்சு தான். ஒரு மரியாதையை கூப்பிட்டு படத்தை போட்டு ரிலீஸுக்கு முன்னே போட்டு காமிச்சிருக்கார். ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே படம் பார்த்துட்டு, ஆனால் அவர் பழங்கன்னு கொட்டப்பட்டவர். ஆனால் லோகேஷ் கனகராஜனால வன்முறை ரத்தம் வன்மை இதுதான் அதிகமாக இருக்கும். அது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தோட ஒரு வழக்கு கூட இப்போ சமீபத்தில் தொடுத்தாங்க. இருக்க ரெண்டாவது பண்ண முதல் படம் மாநகரத்தில் இருந்து கடைசியாக பண்ண லியோ வரைக்கும் எல்லாமே வெட்டு குத்து துப்பாக்கி சூடு எத்தனை வேறு இதில் சாகுறாங்கிறத ஒரு ஒரு பிஎஸ்சி மாணவர் வந்து ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அந்த அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி ஆயுதங்கள், நமக்கு அறிமுகமே இல்லாத ஆயுதங்களை எல்லாம் இவர் பயன்படுத்திடுவார், அறிமுகப்படுத்துவார் சினிமாவில். அப்படித்தான் லியோவில் வந்து இல்லை, அதை கூட ஒரு எஸ்எஸ் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அந்த காலத்தில் வந்து வில்லன் தான் பத்து பேரை கொலை பண்ணுற மாதிரி இருக்கும், இப்போ ஹீரோவே கொல்ல வர்றீங்க. ஹீரோவையும் கொல்ல வர்றீங்க, ஹீரோவும் கொல்றாரு. ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்னா ஒரு ஒரு இது இருக்குண்ணா, ஒரு ஏதாவது கண்டென்ட் இருக்கண்ணா, கண்டென்ட் இருக்குண்ணா, ஒரு கிரிப்பா இருக்கா. ஹீரோவே பத்து பேரை கொலை பண்ணும் போது ஆடியன்ஸ் எப்படி ஏத்துக்குருவான்? அப்ப வில்லன் அதுக்கு அதுக்குதான் அவர் எம்ஜிஆர் உதாரணம் கட்டியிருந்தாரு. எம்ஜிஆர் வந்து தனிப்பட்ட முறையில அவர் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா திரையுலக வாழ்க்கையில வந்து அவர் வந்து குடிக்கிறது மாதிரியோ பெண்களை கற்பழிக்கிறது கற்பழிக்கிறது மாதிரியோ சீன் எல்லாம் பண்ண மாட்டாரு. அப்ப ஏன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்றாங்க. ஆமா, இப்ப இன்னைக்கு உள்ள ஹீரோவையும் ஃபாலோ பண்ற காலம் இது, ஏன் இந்த மாதிரிலாம் படம் பண்றீங்க அப்படின்றாரு. இதுல என்ன ஒரு சூசகமான ஒரு வார்த்தைன்னா, அதாவது நான் கதை கேட்கிற வரைக்கும் என் பையன் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்ல நடிச்சுக்கிட்டு இருந்தது மாதிரியும் இவரை தவிர்த்து இப்ப வந்து குடும்ப பிரச்சனையும் சொல்லியிருக்காரு. அதாவது லோகேஷ் கனகராஜ மைய புள்ளியா வச்ச தன்னோட பையனை எச்சரிக்கை பண்ணியிருக்காரு, நீ போற ரூட்டு வந்து தப்பான ரூட்ல போயிட்டு இருக்க. அதுவும் அது ஒரு ஓகே. இன்னொன்னு அந்த தாய் மாற்றையும் அதுதான். ஆமா, கடைசி வரைக்கும் என் அம்மா வந்து இறக்கும் தருவாயில இருக்கும்போது கூட நான் தூக்கிட்டு போனேன். அப்படின்னா நாங்க எல்லாம் ஒன்னா இருந்தோம். இப்ப விஜய் தனியா போனதும் அவர் அப்படி சூசகமா சொல்லியிருக்காரான்னு கேக்குறேன். அதாவது குடும்ப பஞ்சாயத்தை, தனக்கு மகனுக்கு வரக்கூடிய பஞ்சாயத்தை பொதுவெளியில ரெண்டாவது கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கிற நேரத்துல தம்பி ரோட்டு தப்பா தெரியுது, இமேஜ் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னை வச்சு இயக்குனர்கள்
தங்களை பெரிய ஆளா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மைதான், விஜயனிருச்சா இதை படம் வியாபாரம் ஆயிரும் அப்படின்ற மனநிலைக்கு வந்து நம்ம சொல்றதுதான் கதை, நம்ம வைக்கிறதா சீனம். நீங்க அந்த லீவு படம், அந்த லீவு படத்தை நேரடியா சொல்லலாம், அதுல ஒரு கௌரவமா நம்ம மல்லாக்கப்படுத்திக்கிட்டே சீட் ஒப்ப கூடாதுன்ட்டு ரொம்ப டீசண்டா ஒரு 75 வயசு கடந்த ஒரு இயக்குனர், இனிமேல் வர்ற இயக்குனர் இருக்கு அட்வைஸ் மாதிரி. இல்லை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணலாம், ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்குங்கிற வரைக்கும் கேட்டுட்டு அடுத்து விமர்சனத்துக்குள்ள போகும்பொழுது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அவர் என்ன சொல்ல, அப்ப சாப்பிட்டு இருக்காது, நீ போன் எடுத்துடக்கூடாது, சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்லுங்க சார்னு பேசியிருக்கேன்னா. அப்ப இன்டைரக்டா அவர் சுட்டி கட்டுறாரு, ஒன்னு விஜய்க்கான எச்சரிக்கை, இரண்டாவது லோகேஷ் கனகராஜுக்கு நீ பெரிய ஹீரோ கூட வச்சு படம் பண்ணால் மட்டும்தான் நீ பெரிய டைரக்டர், இல்லைன்னா நீ டம்மி பீஸ். விமர்சகர்களை வந்து வாழ்த்தி இருக்காரு. அதாவது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரொம்ப பேச மாட்டார் அவர், அவர் ப்ரொடக்ஷன் பண்றதா இருக்கட்டும், கதை கேட்கறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி வெட்டு ஒண்ணு தொண்டர் ரெண்டுதான். எல்லாரும் 1000 ரூபா பெட்டா கொடுத்தேன், இவர் 500 ரூபா தான் கொடுப்பேன் அப்படிம்பாரு. நிறைய பஞ்சாயத்து என்னப்போ, ஆனால் கரெக்டாக அந்த 500 ரூபா பெட்டாங்கிறத சொன்ன டைம் சொன்ன தேதியில் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும், இல்லை கவரில் போட்டு வரும். இல்லை நான் அதை ஃபாலோ பண்ணியிருக்கேன், உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சில விஷயங்கள் ஒத்து போகும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டைமிங் பஞ்சுவாலிட்டிங்கிறது நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்க. இப்போ இந்த ஸ்டுடியோக்கு வர்றதா இருக்கட்டும், ஃபோன் பேசும்போது ஃபோன் எடுக்கலைன்னா அதை எடுத்து பதில் சொல்லிட்டு அப்படின்ற மாதிரிலாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. அவர்கிட்ட நான் ஒரு சமயத்துல ஒரு 4-5 நிகழ்ச்சிகள்ல நேரடியாக போய் இப்போ அதுக்கடுத்து போன்ல அவர்கிட்ட தொடர்பு பண்ணும்போது கூட அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும். சொன்ன டயத்துக்கு சொன்னது மாதிரி நடக்கலைன்னா அவர் கோபம் வரும். வெள்ளக்காரனுக்கு அப்பா எஸ் ஏன்னா அவரை, அதனால வந்து அவர் அதை சொல்லியிருக்காரு, இந்த இடத்துல நான் இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதாவது நீங்க இன்னைக்கு இயக்குநருமே பாடுகிறதா, அவர் ஒரு பேட்டன், இவர் ஒரு பேட்டன். ஏன்னா ஒரு ஹீரோவை வெற்றிகரமா, அதாவது ஃபிளாப்பே கொடுத்துக்கிட்டு இருந்த 17 வருடம் ஃபிளாப்பு, ஒரு சுமாரில் அடிச்சு தூக்குனாரு, செந்தூர் மாநில அடிச்சு தூக்குனாரு, பையனை ஒரு ஹீரோ மெட்டீரியலா ப்ரமோட் பண்ணி வந்தவர். அப்ப அவருக்கு தெரியும் ஒரு ஹீரோவுக்கு என்ன வச்சா சரியா வரும். தன் பையனுங்கிற காட்டுல இண்டஸ்ட்ரியில அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் கூட இவர் தான் புஷ் பண்ணார். ஏன்னா விஜயகாந்துக்கு ஒரு வணிக மதிப்பு கொடுத்த இயக்குனர், அதிக படம் பண்ண இயக்குனர், அதையெல்லாம் கடந்து. ஏன்னா விஜயகாந்த் நடிக்க வந்ததுக்கு பின்னாடிதான் இது நடக்குது. ஆனா பையனை ஆரம்பத்துல இருந்த ஹீரோ மெட்டீரியலா அவர் டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கு பட்ட கஷ்டம், சொந்த படமே எடுத்து எடுத்து இந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்துதான் லோகேஷ் கனகராஜுக்கு மட்டுமில்ல வருங்கால இயக்குநர்களுக்குமான இது வந்து உன்னுடைய அப்பனா என்ன நினச்சிக்க, இல்லை அண்ணனை நினச்சிக்க, எப்படி வேணாலும் நினச்சிக்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். இந்த சமூகத்திற்கு வன்முறை இல்லாத படம் கொடுங்க. இல்லை படம் அப்படின்னா அதுக்கு ஒரு கதை இருக்குன்னுன்றாரு அவர். அப்போ இன்னைக்கு வர்ற படங்கள் இது கதை இல்லைன்றார். வர்ற படங்கள்ல மட்டுமில்லை, லோகேஷ் கனகராஜ் 600 கோடி ரூபா வசூல் பண்ண லியோ படத்தில் கதை இல்லைங்கிறத, அதுக்கு தான் நீங்கள் பதில் முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல, விஜய் வச்சு படம் எடுத்தா ஓடிடும். இல்ல இல்ல விஜய் வச்சா படம் ஆர்டிஸ்ட் வச்சுதான் வியாபாரம் மினிமம் கேரண்டிங்கிறத வந்துடும். ஆனா இவர் இன்டைரக்டா வஞ்ச புகழ்ச்சியாக சொல்லிட்டாரு, லியோவில் என்னப்பா கதை இருக்குங்கிறத எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியா குட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அதுதான் சொல்லிட்டாரு, அந்த படத்தை வந்து விமர்சகர்கள் தாளிச்சு எடுத்துட்டாங்க. ஆமா, அதாவது நான் என்ன நினைச்சனோ அதான் நடந்துச்சு, அதை நடந்துச்சு அப்படிங்கிறது. ரெண்டாவது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி எந்த விமர்சனம் பேசினீங்கனாலும் சரி, மூஞ்சிக்கு நேரம் பேசினா கூட பொறுமையா கேட்டுட்டு விமர்சனம் ஏன் விமர்சனம் பதில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கு மேலே அந்த பேச்சை வழங்க மாட்டார் கண்டிப்பா. ஸோ சினிமாவில் நான் பார்த்து இல்லை அப்சர்வ் பண்ண இயக்குநர்கள்ல அல்ல தயாரிப்பாளர்கள்ட்ட எஸ்இசி மாதிரியான ஒரு 10 பேர் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்கன்னு வைங்க, இந்த லேவில் பஞ்சாயத்து வராது, டெலிவரி பிரச்சனை வராது, லேவில் டான்ஸ் ஆனவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்ற பஞ்சாயத்து வராது. ஸோ அதனால் அவர் பேசி இருக்கிறது இல்லை, இந்த வருங்கால இயக்குநர்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் அவர் சொல்லுவதற்கு அவர் முழு தகுதியும் தகுதிங்கிறத விட உரிமை அவருக்கு இருக்கு. ஒரு இயக்குநரா தயாரிப்பாளரா அவர் வந்து எல்லாத்துலயுமே அவர் ஜெயிச்சு வெற்றி நிலைநாட்டினார். அதாவது தோக்குறாரே ஜெயிக்கிறாரோ,
அந்த சினிமாவில் நீங்கள் தேடி பார்த்தாலும் சல்லடை போட்டு சலிச்செடுத்தா கூட இல்லாத நாணயம்ங்கிறதா வட்டார் இருக்கு. இன்னொன்று, இப்போ இந்த இரவு நேரங்களில் நடக்கிற விழாக்களை பற்றியும் அவர் வந்து சொல்லியிருந்தார். ஆமாம், பெரும்பாலும் வந்து நான் வந்து இப்போ வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்கேன், பெரும்பாலும் நான் வந்து இரவு நேரம் அந்த மாலை நேர நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது இல்லை. இப்போ கூட ஒரு படப்பிடிப்பில் இருந்து தான் வர்றேன், ஆனால் 7:30 மணிக்கெல்லாம் நான் சாப்பிட்ருவேன், 1 hour பழைய படங்கள் பார்ப்பேன், 9:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன், 4:30 மணிக்கு எந்திரிச்சு அவர் அந்த இது பண்ணிட்டு இருக்காரு யோகா இந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இப்ப நான் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இண்டஸ்ட்ரியை வச்சு நான் இப்ப சம்பாதிக்கணும்னு இல்ல, நான் வந்து நிம்மதியா இருக்கேன் அப்படிங்கறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வேணும், அது எனக்கு மட்டுமில்ல இன்னைக்கு இருக்க சினிமாக்காரனு கிடைக்கணுங்கிறது. ஆனா நம்ம ஆளுங்க சாயந்தரம் 6 மணிக்கு நிகழ்ச்சியை போட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்ச 8:30 மைக்கை பிடிச்சி 11 மணி வரைக்கும் அரசியல் பூக்கூட்டம் மாதிரி இந்த பிரசாத்தில் இப்ப நடந்துட்டு இருக்கு. நிறைய ஆடியோ ஸ்டேஜில் இடம் பத்தாது, ஸ்டேஜ்லேயே ஒரு 30 சீட்டு போட்டுவாங்க, அவங்க பேசி முடிச்சு விஐபி கீழே உட்காந்துருப்பாங்க. ஆமா, விஐபியில் விருந்தினர்கள் எந்த நிகழ்ச்சி, ஒரு பட விழாவா இருக்கட்டும் இல்ல யாரோ ஒரு ப்ரோமோட் பண்ற விழாவா இருக்கட்டும் இல்ல ஒரு நன்றி, இப்ப வந்து ஓடாத படத்துக்கு கூட வந்து சக்சஸ் மீட்டிங்ன்றது. இப்ப நேத்து 2 நாளைக்கு முன்னக்க தூக்குத்துறை சக்சஸ் மீட்டிங். ஆமா, அது யாருக்கும் தெரியாது.